இதுதான் லொகேஷன். அதுக்கு அப்படியே பின்னாடி நம்மளோட பைக்ஸ். பழைய காலத்துல எல்லாம் பாவாட மட்காட்னு சொல்லுவாங்க. பாவாட மட்காட். இது ஆட்டோ கிளேஸ் யாருக்குமே ஜாவால பாத்துருப்பீங்க, அதே சேம் ஆட்டோ கிளேஸ் தான். ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இருக்காங்க இங்க பாருங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு சண்டே, ஜூலை 9. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நாகர்கோவில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இல்லை, ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிற ஜாவா எஸ்டி ஷோரூம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஜாவா டே. ஸோ இன்னைக்கு நம்மளை இங்கே தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு சூப்பரான குரூப் ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால அங்கே போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ஸ்கெடியூல். ஸோ உள்ளே போனால் ஆஸ்கர் அண்ணா, ஆஸ்கர் அண்ணாவை எல்லாருக்கும் தெரியும், இஸ் த மேனேஜர் ஹியர். ஹாய் அண்ணா, நைஸ் மீட்டிங் யூ. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ சூப்பர் பைக்கர், நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ ஷோரூமை ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஜாவா எஸ்டி சேர்ந்துருக்கிறனால ஜாவா பைக்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்காங்க, அண்ட் இந்த சைடு வந்து எஸ்டி பைக்ஸ். இன்றைக்கி ரைடுக்கான பைக்ஸ் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே வந்து நான் வந்து காரில் தான் வந்தேன், அதனால் ஏதோ ஒரு பைக் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பைக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொமெண்டோலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மொமெண்டோ என்னெல்லாம் இருக்குது, குடிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ தான் மொமெண்டோஸ்லாம் கொடுத்தாங்க, குடிஸ்லாம். ஸோ இதுதான் நமக்கான குடிஸ், ஒரு தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேஷன் மொமெண்டோ, அப்டிஷர்ட், ஒரு கீச்சன். ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி இங்கே வந்ததுனால கிடச்சிது. இப்போ வந்து ரைட் ப்ரீஃபிங் அண்ட் அப்புறமா ரைடு கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஆக்சுவலி நாங்கள் கேகே ஒய்ஜேசி. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பைக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா எஸ்டி ஜாவாக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கிரேஸ் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தாமார்கள் எல்லோரும் வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னடா இந்த வண்டிகள் எப்படி யூஸ் பண்ணுறோம், இது எப்படி என்னன்னு கேட்டாச்சுனா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். பட் நாங்கள் எங்களுடைய ஸ்டேஜில் பார்க்கும்போது அது பார்க்கும்போது இந்த வண்டியெல்லாம், இந்த வண்டி பழைய வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்களே எப்படி இப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த வண்டி அடுத்த தலைமுறைக்கு எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் வந்து இந்த வண்டிகளை யூஸ் பண்ண தொடங்கணும். யூஸ் பண்ண தொடங்கின போது ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்து மொத்தத்திலே ரெண்டு வண்டி தான் உண்டு மொத்தத்திலே. அது மாடரேட்டர் இருந்த அலெக்ஸ்னு ஒருத்தர், அப்போ அவங்க நாங்கள்லாம் சேர்ந்து பிகினிங் ஆஃப் த டைம், ஈவன் நான் வந்து 12th படிக்கிற நேரமே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாட்டு நாங்கள் வந்து இந்த வண்டிகளுக்கு மேலே திருப்பி ஓட்ட ஓட்டால் தான் இந்த வண்டிக்கு மேலே ரொம்ப ஆசை வரும். இதுக்கு வந்து அடுத்த ஒரு புது வெஹிக்கிள் போடுறதுக்கு ஒரு நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம். புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், புது லேட்டஸ்ட் வண்டிகள். அப்போ தான் இங்கே வந்து ஐஸ்வர்யா மோட்டார்ஸ் வந்து சொன்னாங்க, இப்படி எங்களுக்கு, நாங்கள் இப்படி ஒரு வண்டி இது பண்ணுறோம், இங்கே லான்ச் பண்ணுறாங்க ஜாவா ஷோரூம், ஜாவாஸ்ன்னு. அப்போ நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப ஆசையாட்டு எடுத்தோம். ஆனால் இந்த வண்டியும் செம சூப்பராக இருக்குது, பழைய வண்டியும் இருக்குது, ஆனால் இந்த வண்டி வந்து 4-stroke, அவ்வளோதான். அது 2-stroke, இது 4-stroke. இதுதான் நம்ம கொடுத்த டிஷர்ட். டிஷர்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஜாவா லோகோவோட கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஏஜிவி ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இனிமேல் ரைடு தான் கைஸ். நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இப்போ நடக்கும். அண்ட் எனக்கு வந்து எந்த பைக்குன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, பிகாஸ் விண்டேஜ் பைக்ஸ், ரீசெண்ட் லான்ச் ஆன பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது சுருளோடுன்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கோம். ஸோ என்னோடய கார் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆஸ்கரானா தான் காரில் வந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக நம்ம பைக்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அடுக்கி விட்டுருக்காங்க பாருங்கள். நான் இந்த பைக்கில் தான் வந்தேன். அண்ட் எல்லா ஓல்டு பைக்ஸ், நியூ பைக்ஸ் எல்லாமே அப்படியே லைனாக இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் எடுப்போம் எல்லா பைக்ஸையும் வச்சுட்டு. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம், ஏன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் இப்போ வருவாங்க. ஸோ அவங்கள வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் தூரத்தில் சவுண்டு கேட்குது. ஸோ எடுத்துருவோம். இதுதான் லொக்கேஷன். அண்ட் அதுக்கு அப்படியே பின்னாடி நம்மளோட பைக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய கார் நிற்குது. தீஸ் ஆர் அவர் பைக்ஸ். எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்குது, ஒயிட் டிஷர்ட் அண்ட் ஜாவா எஸ்டி பைக் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, ஓல்டு பைக்ஸை வச்சு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸி. இங்கேருந்து அந்த இடம் இருக்குல்ல, அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாருமே பசியில் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான். நைஸ் மீட்டிங் ப்ரோ. உங்கள் பேர் ரோஷன். ஹாய் ஹாய் ரோஷன், நைஸ் மீட்டிங் யூ. ஸோ அவருமே வந்து ஃபுல்லாக ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நம்ம வந்து நான் சேனல் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆட்டோமொபைல் சும்மா பேஷன் ப்ரோ. பேஷன் லைஃப் ஸ்டைல் சேனல் வேறு ஒன்று உண்டு. ஓகே. அது
அதுதான் மெயின். இது சும்மா எப்போ அதை ரிவ்யூ, பைக் ஓட்டுறது பிடிக்கும், அதுக்காக இது போடுறது. இந்த ரப்பர் விலைக்குள்ளால தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லா சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஈட்டிங் ஃபுட். அண்ட் சாப்பாடு வந்து ஸ்பெஷலாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஜாவாலேருந்து ஜாவா எஸ்டி குரூப் வந்து நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு செம்மையாக ஒரு ஸ்பாட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நெட்டாலேருந்து கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இதுதான் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம ரைடர்ஸ்லாம் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சில இர்ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி உடச்சி போடுறது, இட்ஸ் அ என்ன சொல்கிறது, இட்ஸ் அ அன்சிவிலைஸ்ட் பிஹேவியர், வெரி ஒஸ்ட் கல்ச்சர். இப்போ நமக்கு வந்து கீ ரைஸ், அப்புறம் சிக்கன், வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது? சிக்கன், இது பிரெட் அல்வா, பிரெட் அல்வா எல்லாம். இது யார் மாஸ்டராக இருப்பா? இவர் தான் மாஸ்டர் போல ப்ரோ. நீங்கள் தானே மாஸ்டர்? ஆமாம், இவர் தான் மாஸ்டர். ஸோ இவரோட கைவண்ணம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. இதுன்னா கீ ரைஸு, அப்புறம் சிக்கன், சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரெட் அல்வா. பிரெட் அல்வா தான் ஹைலைட், சூப்பராக இருந்துச்சு. கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னா விண்டேஜ் பைக்ஸ் எல்லாமே நமக்காக அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பைக்ஸாக நம்ம வந்து இப்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஜாவா இருக்குது, ஓல்டு விண்டேஜ் ஜாவா. ஸோ அண்ணா தான் ஓனர். அண்ணா உங்கள் நேம்? நவீன். நவீன். ஸோ நவீன் அண்ணா தான் இன்றைக்கி வந்து இந்த ஜாவாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அண்ணா வண்டியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது ஐடியல் ஜாவா, கடைசியாட்டு கொடுத்த ஜாவா. இது என்னென்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. அந்த காலத்தில் ஏன்னா இது 1969 உள்ள மாடல். ஓகே. எம்எஸ்எம். எம்எஸ்எம். இந்த வண்டி இத்தனை வருஷமாட்டு ஓடிட்டுருக்கு. ஒரு தடவை கூட இன்ஜின் ப்ராப்ளம் வந்ததில்லை. இன்ஜின் பிரித்து வேலை பார்க்கலை. ஓ, சீல்டு இன்ஜினாகவே தான் இருக்குது. திருப்பி வேறு விஷயம் என்னென்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் ஆட்டு இந்த டயர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த டயர். ஆமாம், இங்கே போட்டிருக்கு 96 போட்டு. ஆகஸ்ட் 96 வரையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. 96 போட்ட டயர் 25 இருக்கும்ல? நானும் 96 போகிறது. அப்போ போட்ட டயர் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஓகே. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலேபிளாக இருக்கும். எல்லாருக்கும் யூஸ், எல்லாம் என்னெல்லாம் உண்டோ அவ்வளோ டெரைனுக்கும் ஓட முடியாது. ஆனால் 2 stroke 250 cc. பட் ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னா, ஜாவாக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ஜாவாக்கு மட்டும் எஸ்டி, இதுக்கு அடுத்த மாடல்னா எஸ்டி, ஹேண்டில் பார் மட்டும் இது ஸ்பெசிஃபிக்காட்டு. ஹேண்டில் பார் வந்து கரெக்டாக ஹேண்டில் பாராக வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஜாவாக்கு என்ன ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்கன்னா, இந்த மெட்கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெட்கார்டுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து விரிஞ்சு வரும். சரியா? இந்த ஃபேட் பாயில் வர மாதிரி இருக்குது. ஆமாம், பழைய மாடல் வந்து. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய காலத்துலலாம் பாவாடை மெட்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபன்னியா, பாவாடை மெட்கார்டு. ஓகே. சரி, ஆக்சுவலாக இந்த டயரை தூக்கி பின்னாலையும் போடலாம். ஓ, ஓகே. பின்னால் உள்ள டயர் தூக்கி ஃப்ரண்ட்லையும் போடலாம். ஓகே. ஒரே சைஸ்? ஒரே சைஸ், ஒரே சைஸ். இந்த ரெண்டு வீலுமே கலத்தி மாற்றிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைலைட்டு. ஸோ இந்த ஆட்டோ கிளச்சும் இருக்குது. ஆட்டோ கிளச் எனக்கு வந்து நோட்டீஸ் பண்ணது வந்து லெஃப்ட் சைட் கிக்கர். ஸோ நம்ம வந்து புல்லெட்டில் வந்து ரைட் சைடு கியர் வச்சு பார்த்துருப்போம் வித்தியாசமாக. இதில் வந்து கியரும் ஸ்டார்டர் கிக்கருமே லெஃப்ட் சைடில் வருது. ஆர்எக்ஸ்கே டப் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. இது ஆர்எக்ஸ்க்கும் முன்னாடி வந்தது. ஆர்எக்ஸ்கெல்லாம் ரொம்ப முன்னாடி, 1969. ஆர்எக்ஸ் எல்லாம் 1985 அப்புறம் தான் வருது. வந்து இன்ஜின் ஆயில் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஓகே. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கியர் பாக்ஸ் ஆயில். கியர் பாக்ஸ், ஒன்லி கியர் பாக்ஸுக்கு மட்டும் தான் ஆயில். 2 stroke நல்லா நமக்கு பெட்ரோல் கூடலாம் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் மட்டும் தான். 2T ஆயில்னு சொல்லுவாங்க பெட்ரோல் கூடலாம், அது மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி ஓட்டணும். இப்போ வந்து நம்ம ஜாவா பார்த்துட்டோம். அப்படியே இதுக்கு அப்புறமா வந்த எஸ்டி, ரெண்டு ஓல்டு எஸ்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த எஸ்டி பற்றி நம்ம வந்து இந்த அண்ணா கிட்ட பேசுவோம். நேம் அலாஃப்கான். அலாஃப்கான். ஸோ அலாஃப்கான் அண்ணா வந்துட்டு சூப்பராக ஒரு ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக் எஸ்டி வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா இந்த வண்டி பற்றி கொஞ்சம் டீடைல்ஸ். இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து 1978 மாடல். ஓகே. இது ஜாவோடைய அடுத்த சீரியஸ். ஓகே. ஜாவா ஸ்டாப் பண்ணி முடித்தவொன்னே அடுத்த சீரியஸ் எஸ்டி வந்தது. இது வந்து பி மாடல் ஆக்சுவலாக. ஓகே. இந்த பி மாடல் என்ன, சேம் ஜாவா மாதிரி தான் இருக்கும். பேக் எல்லாம் பார்க்குது. ஃப்ரெண்டில் வந்து இன்ஜின் கவர்ஸ், சிலிண்டரு, சிலிண்டர் ஹெட்டு, சைடு ரெண்டு கவர்ஸு, டேங்க்கு, அப்புறம் ஹெட்லைட் அசம்பிளி, ஃப்ரெண்டு மட்கார்டு, இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. அடுத்த சீரியஸ்னால என்ஜின் ஆனால் சேம் தானா? இன்ஜின் ஆனால் சேம், ஆனால் பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகே. அந்த மாடிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. சரி. இது எந்த ஊர்? இது ஆக்சுவலாக தமிழ்நாடு, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. என்கே தமிழ்நாடு, கன்னியாகுமரி. ஸோ இங்கேயே வாங்கின வண்டி தான். ஆமாம், இது எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு வண்டி, அதை நான் அப்படியே. ஓ, உங்கள் வீட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்தது? பரவாயில்ல.
எதுவும் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி சொல்ல, ஜீரோ காஸ்ட் தான் சொல்ல முடியும். ரொம்ப நீங்களே பண்ணுவீங்களா இல்ல? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம், அதாவது நாங்க ரைட் போகும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நாங்களே பண்ணோம். மத்தபடி வேலை பார்க்கறதுக்கு நிறைய இங்க நம்ம பழைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, சோ அவங்க கிட்ட கொடுத்து நாங்க ரெடி பண்ணுவோம். போகும் ஸோ நீங்கள் டூரிங்லாம் பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், இயர்லி ஒன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரிப் போவோம். நாங்கள் வந்து கன்னியாகுமரி எஸ்டி ஜாவா கிளப் மெம்பர்ஸ். ஸோ யா, கன்னியாகுமரி எஸ்டி ஜாவா கிளப். ஸோ எங்கிட்ட எங்கள் கிளப்ஸ் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ தற்போதைக்கு நாங்கள் மூணு பேர் தான் இந்த வாட்டி வந்திருக்கோம். ஆமாம், பாக்கி எல்லாம் ஒர்க்கு வெளியூர் வெளிநாடு அப்படி இருக்கிறாங்க. அடுத்து இந்த வண்டி எஸ்டி, இதுவும் D250 தான். இது D250, இது அடுத்த அதோட ஆமாம் கிளாசிக் 250. இது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இது. ஓகே, ஸோ இது 1980 மாடல். ஸோ அது 78 மாடல். ஓகே, 78, இது 1980 மாடல். இதுவுமே வீல் ஹப் மாதிரி எல்லாம் சேம் தான். ஜாவோட கேரக்டர் எல்லாமே இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் சைட் டோர்ஸ், இந்த டேங்க்ல இருந்து ரெண்டு பேட் வரும். ஓகே, ஹெட்லைட் அசம்பிளி, இந்த இந்த ஜாவாக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஜாவா வந்து பிளைனாக இருக்கும். ஆமாம், ஸோ இதில் வந்து இதில் ஒரு கட் இருக்கும். ஆமாம், இந்த கிளாஸ் மாறும். சரி சரி, ஹேண்டில் பாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதோட சேம் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் தான். கிலோமீட்டர் பர் ஹவர் தான். ஓகே ஓகே, இது வந்து இம்போர்ட் பண்ண வண்டி? ஆக்சுவலாக இது இம்போர்ட் இல்லை, அது ஆக்சுவலாக ஜாவா தான் இம்போர்ட் பண்ணது. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த 60-65 ஐடியல் ஜாவாங்கிறது வரும்போது இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்தியன் மேடு தான். எஸ்டி வந்து இந்தியாவுடைய ஒரு நேம். ஆக்சுவலாக ஜாவா வந்து செக்கோஸ்லோவேக்கியா. ஓகே, எஸ்டி வந்து இந்தியாவில் பண்ணுறது, அது அதுக்கும் இது இல்லை, அது அப்டேட் பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த வண்டிங்கில் இப்போ இருக்கிற ஜாவா ஷோரூமில் போய் சர்வீஸ் பண்ணலாம்? இல்லை, முடியாது முடியாது. அதுக்கு இருக்க டோட்டல் அங்கே இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணுவாங்களா? இல்லை, அவங்க எல்லாமே இப்போ உள்ள ஜென்ரேஷன். ஏன்னா அது 2018 தான் என்னதோ சம்திங் தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ணாங்க இது அந்த டைமில் உள்ளது. ஸோ அவங்களுக்கு இந்த வண்டியுடைய ஜாவான்ங்கிறது தெரியும், பட் ஆனால் அந்த எப்படி அது டெக்னிக்கலாக பண்ணணுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, அண்ட் சர்வீஸ் இன்டர்வல் எப்படி இந்த பைக்ஸ்க்கு? இப்போ அதுதான் இதில் ப்ளஸ். இப்போ வந்து அதர் பிராண்ட்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3500 ஒன்ஸு, இல்லைன்னா 3.5 மந்த்ஸுக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணும். ஆமாம், இது டோட்டலாக 6000 ஒன்ஸு தான். 6 மந்த்ஸுக்கு ஒருக்க தான் சர்வீஸ். ஓகே, சர்வீஸ் காஸ்ட்டும் பெரிய அளவில் இல்லை. எல்லோரும் யோசிப்பாங்க இது வேறு பிராண்டு சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக வரும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு இந்த செக்மெண்ட்டில் கம்பேரிட்டிவ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் ஜாஸ்தியெலாம் கிடையாது. ப்ளஸ் அந்த 4 இயர் வாரண்டி இருக்கும். பெரிய பார்ட்ஸ் வாரண்டிலேயே கிளைம் பண்ணி மாற்றிக்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மோட்டர்ஸ். இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல சண்டேயை வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எஸ்டி இல்லை ஜாவா பைக்ஸ் வேணும்னா நாகர்கோயில் ஷோரூம் இல்லை மாத்தண்டம் ஷோரூம் போய் பாருங்கள். அண்ட் அண்ணா இருப்பார். ஆமாம், ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye.